அரபு மொழியில் இன்று நாம் ஹுரூஃப் அல்ஜர் என்ற பாடத்தை படிப்போம். அதாவது ஜர்ருடைய எழுத்துக்கள் என்று சொல்வார்கள். அவற்றுக்கு உருப்பிடை சொற்கள், உருப்பிடை சொற்கள் எனப்படும். எனவே வேற்றுமை உருப்புகள் சம்பந்தமான இந்த எழுத்துக்களை நாங்கள் தெளிவாக பாடமிட்டுக் கொள்ள வேண்டும். இவைகள் 19 இருக்கின்றன. இவைகள் பெயர் சொற்களில் நுழைந்து வரும். அவைகளாவன: அல்பாவு, மின், இலா, ஃபி, அல்லாம், ருப்ப, வாவு ருப்ப, அன், அலா, அல்காஃப், முத், முந்து, ஹத்தா, வாவுல் கசம், பாவுல் கசம், தாவுல் கசம், ஹாஷா, அதா, ஹலா. இவற்றுக்கு பொருள் சொல்வதாக இருந்தால் அது இன்னும் ஒரு பெயர் சொல்லுடன் சேர்ந்துதான் அர்த்தம் பூர்ணமாகும் என்றாலும் விளங்கிக் கொள்வதற்காக நாங்கள் சொல்கிறோம். அல்பா என்றால் கொண்டு, மூலம், மின் இருந்து, இலா வரை, இக்கு என்று மொழிபெயர்ப்போம், ஃபி இல், இலே, அல்லாம், இக்கு, ருப்ப எத்தனையோ, வாவு ருப்ப அது இந்த வாவுக்கு எத்தனையோ என்று அர்த்தம் வரும், அன் தொடக்கம் தொட்டு, அலா மீது, அல்காஃப் போல, முத் தொடக்கம் முந்து தொடக்கம், ஹத்தா வரைக்கும், வாவுல் கசம் அதாவது இந்த வாவுக்கு சத்தியத்துடைய வாவு என்று சொல்வார்கள், சத்தியமாக, பாவுல் கசம் சத்தியத்துடைய பாவு. இதுக்கு கொண்டு என்று மொழிபெயர்ப்பதில்லை, சத்தியமாக என்று வரும். தாவுல் கசமி சத்தியத்துடைய தாவ், இதற்கும் இந்த தா பெயர் சொல்லி நுழையும் பொழுது சத்தியமாக என்ற அர்த்தம் வரும். ஹாஷா தவிர, அதா தவிர, ஹலா தவிர என்பவைகளாகும். எனவே ஹுரூஃபுல் ஜர் உருப்பிடை சொற்கள் தனித்த ஒரு எழுத்துக்கு உதாரணமாக பாவுக்கு ஹர்ஃபுல் ஜர் என்று சொல்வார்கள். இது ஒரு சொல்லுடைய இறுதியிலே அதாவது பெயர் சொல்லில் நுழையும் பொழுது உதாரணமாக நாங்கள் கதப்து பில் கலமி, பா அல் கலமி, அல் கலம் என்றால் பேனா, பேனாவை கொண்டு அல்லது பேனாவினால் அல்லது பேனாவின் மூலமாக கதப்து நான் எழுதினேன் என்பதாகும். இந்த பா நுழைந்து அந்த பெயர் சொல்லுடைய கடைசியிலே மீ என்று மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.